உலகம் முழுவதும் பரவி வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்ப்பது எம்எஸ்வி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொரோனா வைரஸ் அதோட வகைகள். இப்போ கொரோனா வைரஸ் அதோட வகைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ் அப்படின்ற பேரை கேட்டவுடனே நமக்கு பல பேருக்கு பயம் ஏற்படுது. இந்த கொரோனா வைரஸ் 2019 உலகம் முழுவதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த கொரோனா வைரஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதோட புதிய வகைகள். இப்போ கொரோனா வைரஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் பல்வேறு வகைகள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா டெல்டா, டெல்டா ப்ளஸ் வகைகள், அதே மாதிரி தென் அமெரிக்க நாடுகளில் கப்பா, லாம்டா வகைகள், இந்த மாதிரி கொரோனா வைரஸில் பல வகைகள் இருக்குது. இதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் அதோட என்னென்ன அதோட விளைவுகள் அப்படின்றத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெல்டா. இந்த டெல்டா வகையானது இந்தியாவில் 2வது அலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த டெல்டா வகை எளிதில் பரவக்கூடியதாக இருக்கிறது, அதாவது மோர் டிரான்ஸ்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு சொல்கிறாங்க. இந்த டெல்டா வைரஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அது B.1.617.2 அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த டெல்டா வகையானது நம்ம கொரோனா தடுப்பூசி எடுத்திருந்தாலும் அதோட செயல்திறனை 8 மடங்கு குறைக்க வல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பரவ தொடங்கியிருக்கிறது இந்த டெல்டா ப்ளஸ் வகை. இந்த டெல்டா ப்ளஸ் வகை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா டெல்டா வகையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் அதனால் வந்தது தான் இந்த டெல்டா ப்ளஸ் வகை. இந்த டெல்டா ப்ளஸ் வகையில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா டெல்டா வகை போல் இது அதிகமாக பரவக்கூடியதில்லை, அதாவது லெஸ் டிரான்ஸ்மிசபிள் தென் டெல்டா அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த டெல்டா ப்ளஸ் வகையை AY.1, AY.2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த டெல்டா ப்ளஸ் வகையில் வயிறு வலி, வாந்தி எடுக்கும் தன்மை வரா மாதிரி இருக்கிறது, இது போன்ற பல விதமான அறிகுறிகள் தென்படும். அதே மாதிரி இந்த டெல்டா ப்ளஸ் வகை தொடர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு கை காலில் மூட்டு வலி ஏற்படுறதும் அதே மாதிரி காது கேட்கும் திறன் வந்து அவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கப்பா வகை. இந்த கப்பா வகையை B.1.617.1 அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டபுள் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2-3 மியூட்டேஷன் இதில் நடந்திருக்கும், அதனால் இதை வந்து டபுள் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ரேஷ், அதிகமான ஃபீவர், ஹை ஃபீவர், ரன்னி நோஸ், அதே மாதிரி வாட்ரி ஐஸ், இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கப்பா வைரஸ் இந்தியாவில் சில பகுதிகளில் தென்பட்டாலும் அதிகமாக இது தென் அமெரிக்க நாடான பெருவில் தான் இது பரவியிருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்த பார்க்க போகிறது லாம்டா வகை. இந்த லாம்டா வகை இந்தியாவில் இல்லை, இருந்தாலும் தென் அமெரிக்க நாடுகள்லேயும் முக்கியமாக பெருவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த லாம்டா வகை தான். இந்த லாம்டா வகையில் என்ன அப்படி இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா C.37 அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து உலகளாவிய அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இறப்பு விகிதம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வகையினால தான் உலகத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. லாம்டா வகை மிகவும் மோசமானது, அதனால் இது நிறைய பேரை பாதித்து அவங்க எல்லோரும் இறந்துருக்காங்க. அவங்களோட இறப்பு விகிதம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது லாம்டா வகை பாதிப்பு ஏற்படும் பொழுது. இப்போ உலக சுகாதார அமைப்பு இந்த ஒவ்வொரு வகையையும் ஒரு குழுவாக மாற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேரியேஷன் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வகை எல்லாமே நம்ம வந்து அதுக்கு ஒரு கன்சர்ன் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா, பீட்டா, காப்பா, லாம்டா, காமா. இதில் முக்கியமாக லாம்டா வகை அடுத்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு வேரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்கன்னா இது பலவிதமான மியூட்டேஷன் ஆகி அதில் நிறைய விதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறதுனால இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் புதுசாக காமிக்க வேண்டியது இருக்குது. இதை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வேரியேஷன் ஆஃப் கன்சர்னுக்கும் வேரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேரியேஷன் ஆஃப் கன்சர்ன் இருக்கிற இந்த வகை எல்லாமே எளிதில் பரவக்கூடியதாக இருக்குது, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு வேகமாக பரவிடுது. ஆனால் வேரியேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இந்த லாம்டா வகை கொஞ்சம் பொறுமையாக பரவறதா இருந்தாலும் பாதிப்புகள் பெருசாக இருக்குது. இதுதான் நம்ம கொரோனா வைரஸை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எம்எஸ்வி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கொரோனாவிலிருந்து தப்பிக்கணும், அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது
மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அடிக்கடி கைகளை சோப்புகள் அப்படி இல்லைனா சானிடைசர் யூஸ் பண்ணி கழுவுறது. நன்றி.